கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். நான் உங்கள் சஞ்சித். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து வார் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த செகண்ட் வார் தான் நான் வந்து கிளான் ஸ்டார்ட் பண்ணி கிளான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து செகண்ட்ஸ் வார். ஸோ ஃபஸ்ட் வாரில் பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து ட்ரா ஆயிடுச்சு. ஸோ மேட்ச் ட்ரா ஆனதுனால பார்த்திங்கன்னா 62 XP வந்து கிடச்சிருக்கு கிளானுக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 38 XP வந்து தேவைப்படுது கிளான் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 பேர் வந்து கிளான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 13th டவுன் ஹால் அப்படின்னா 12th டவுன் ஹால் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாக் லான்ச்சர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ லாக் லான்ச்சர் இல்லாதனால பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 11 அட்டாக் பண்ணி 11 ஸ்டார் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆப்பனண்ட் வந்து பாருங்கள் 4 அட்டாக்கில் 11 ஸ்டார் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து மொக்கையை வந்து தோத்துக்கிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும் விருப்பம் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் வந்து நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது. அந்த 2 வாரம் வந்து நம்ம இப்போ இது பண்ணலாம் சரிங்களா. சரி, ராகுல் ரெக்கமெண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது, ஸ்கவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தவுட் மேக்ஸிம் பேஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிஃபென்ஸையும் ஏர் ஸ்வைப்பரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 இது போட்டு வந்து உடச்சி முடிச்சிடலாம். ஸோ இதை உடச்சிடலாம், நெக்ஸ்ட் வந்து இது உடச்சிடலாம், இதையும் வந்து உடச்சிடலாம், உடச்சி காலி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் பக்கத்தில் யாரை விட்டுறது, ஓகே 2 பலூன் விட்டுட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேபி ட்ராகன் அப்படின்னு வேறு ஏதாவது ஒன்று விட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஆஃப் தார்மந்தி இறக்கி விட்டுடலாம், அப்படின்னா இந்த இடத்துல இறக்கி விட்டுலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டவுன் ஹால் முடிச்சால் தான் 2 ஸ்டார் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சிசிலேருந்து கண்டிப்பாக எலக்ட்ரோ ட்ராகன் அந்த மாதிரி ரெஸ்ட் வந்தால் வரும். ஓகே, லெவல் 5. ஸோ லெட்ஸ் கோ டு அட்டாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 3 ஸ்பெல் வந்து போட்டு இங்கே உடச்சு முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ குயின் வந்து அந்த ஏர் ஸ்வைப்பர்கிட்ட வரட்டும், 1 2 3. ஸோ குயின் வந்து ஒன்று கொஞ்சம் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏர் ஸ்வைப்பர் வந்து உடச்சிடலாம், ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி ப்ராப்ளமாக இருக்கும் சரிங்களா. ஓகே 3, ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டு 3 இருக்கிறது வந்து இங்கே போட்டுடலாம். ஸோ லாஸ்ட்டு 3 ஏன் தான் இங்கே போட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம கையில் இருந்த ஒரு ஸ்பெல்லோட இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 5 ஸ்பெல்லு அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் ஆர்மி வந்து இங்கே இறக்கி விட்டுடலாம். பாட்டு பசங்க என்னென்னத்தெல்லாம் அனுப்பி வச்சுருக்கானுங்க பாருங்கள் நீங்களே. ஸோ எலக்ட்ரோ ட்ராகன் வந்து வந்துருச்சு நமக்கு வந்து ஒரு ஏர் டிபிட்ஸ் வந்து இது பண்ணவே போதும். ஓகே, ஏர் டிபிட்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோ ட்ராகன் வந்து நம்ம வெளியே வர வைக்கணும். ஓகே ஓகே. ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளோட ஒரு ட்ராகன் இறக்கி விடுவோம். ஸோ அவர் வந்து ஒரு ஃப்ரீஸ் பண்ணுவோன்னு நம்ம வந்து மொத்த ட்ராகன் வந்து அவர் பிறகு இறக்கி விடலாம். ஓகே பாருங்களேன், பைத்தியம் மாதிரி பண்ணுது ட்ராகன்ஸ். இன்னொரு ட்ராகன் வந்து இறக்கி விடுவோம். வந்துருச்சு 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 வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ட்ராகன் கண்டிப்பாக எடுத்தாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மேட்ச். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி இந்த பக்கமாக வந்து இறக்கி விடுவோம். ஸோ அந்த பக்கம் ஒரு ட்ராகன் இருக்குனால அதையே பார்த்துக்கோம் பாதி எடுத்து. ஸோ நமக்கு சின்ன சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் வந்து மினியான்ஸ் வச்சு கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு ஆச்சரிய இறக்கி விட்டுடலாம். ஸோ டவுன் ஹால் வந்து கொளுத்தி போட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயின் இருக்குது, குயினும் எக்ஸ்போவும் வந்து பார்த்திங்கன்னா மானாவரியே டேமேஜ் வந்து பண்ணுது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஹிடன் ட்ரெயில்ஸ் வந்து லெவலப் பண்ணி வச்சுருக்கான், அதுவும் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுது. ஓகே, இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம் டவர் முடிச்சுட்டு நேராக எக்ஸ்போ கையில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ட்ராகனும் ஓகே, எக்ஸ்போ வந்து ஒரு ட்ராகன் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு எக்ஸ்போ வந்து நான் முடித்தாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தவுட் ஹெல்த்தில் தான் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே மொத்தம் மோசமான இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போ மட்டும்தான். ஓகே, அதை வந்து ஒரே சிக்னல் டார்கெட் வந்து பண்ணி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. ஸோ முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, கிளான் கிட்ட வந்துருச்சு. ஸோ குயின் வந்து அடித்தோடனே ஒரே ஒரு இது தான் காலி குயின். ஓகே, குயின் வந்து முடிஞ்சிச்சு. ஓமேகாட், ஒரு ட்ராகன் நேம் ஆக போகுது, சேர்த்து போச்சு. ஸோ எக்ஸ்போ மட்டும் முடிச்சுட்டா நம்ம வந்து இந்த மேட்ச் வின் பண்ண மாதிரி தான். ஸோ எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிறதே வந்து டார்கெட் பண்ணிடுச்சு. ஸோ இது அநேகமாக அங்கே தான் போகும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், போச்சு. இதுதான் சுத்த விட்டு அடிக்கிறது போல், 2 ட்ராகன் தான், அதை மட்டும் முடித்தா நல்லாயிருக்கும். ஓ நோ, இது மோசம் அப்படின்ற மாதிரி இருக்குது. போச்சு போங்க, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போவால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து தோற்றுட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பக்கம் வந்து விட்டுருந்தா ஜெயிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பில்டர் ஹேண்டுக்கிட்ட போனோடனே எக்ஸ்போ வந்து டார்கெட் பண்ணிடும். மிச்சம் இருந்த 1 காலி. ஸோ 2 வைப் தான், மினியான் காலி.
அப்பா நான் எண்டு கொடுக்கவே இல்லை எப்படின்றாச்சு, தானாக செத்து போச்சோ என்னமோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்த்தீங்கன்னா நாமளும் மகா மட்டமான அட்டாக் தான் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம லோவர் லெவல் டவுனால் வந்து அட்டாக் பண்ணுவோம். லோவர் லெவல் டவுனால் அட்டாக் பண்ணி ஏற்கனவே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணி நம்ம வந்து 3 ஸ்டார் வந்து போட்டுடலாம் சரிங்களா. ஓகே, அடுத்த ஆர்மி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வில்லேஜ் வந்து ஸ்கவுட் பண்ணி கூட பார்க்கல, டைரெக்டாக வந்து அட்டாக்ல இறங்கிட்டேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர் ஸ்வைப்பரெலாம் அடித்து பிடிச்சிடலாம், ஏர் ஸ்வைப்பர் அண்ட் ஏர் டிஃபென்ஸ். ஸோ இதில் வந்து ஏற்கனவே அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஆனால் வித்தவுட் ஸ்டார் தான் எடுத்திருக்காங்க. சாரி, 1 ஸ்டாரும் என்னவோ எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2 ஸ்டார் எடுத்து பார்ப்போம். ஸோ குயின் வந்து எங்கே இருக்காங்க, குயின் வந்து கால் நினைக்கிறேன். ஸோ 2 பக்கம் 2 டிராகன், இந்த பக்கம் 1 டிராகன், 4 பக்கமும் இறக்கி விடுவோம். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரதான் செய்யும், வந்தால் பார்த்துக்கலாம். ஸோ மொக்கா டிராகன். ஓகே காய்ஸ், இருக்கிற ரெண்டுத்தையும் வந்து இந்த இடத்துல போட்டு விட்ருவோம். ஓகே, கிளானில் வந்து அந்த டிராகன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட் அவர்கிட்ட நம்மளோட மொத்த ஆர்மி பலூன் இறக்கி விட்டுலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இது ஒரு ஓபி அட்டாக். நான் வந்து 10th டவுனால், இது என்ன ஒரு 5th டவுனாலோ 7th டவுனாலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக வந்து 2 ஸ்டார் வந்து போட்டுட்டோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் தான் முக்கியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் லாக் லான்ச்சர் எதுவும் இல்லாமல் 2வது அட்டாக் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ப்ளேலிஸ்ட்லேயே ஒன்று புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்த்து வந்து க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் 13th டவுனால் இருக்கிறவங்க யாராவது தயவு செஞ்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் லான்ச்சர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ பாட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் மட்டும் அப்கிரேட் ஆகிடுச்சுனா போதும், நான் வந்து லாக் லான்ச்சர் வந்து நானே வந்து டொனேட் பண்ணுவேன். ஸோ 15 ஸ்டார் வந்து எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, என் கையில் எதுவும் கிடையாது, என்னோடய டீம்மேட்ஸ் கையில் தான் இருக்கும். ஸோ எத்தனை பேர் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளானில் ஒரே தில்முள்ளாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணுறானுங்க லெஃப்ட் ஆனாங்க, ஜாயின் பண்ணுறானுங்க லெஃப்ட் ஆனாங்க, இதே வேலையை சுற்றிட்டுருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கான், எவ்வளோ கப்பு மைனஸ் ஆகிருக்கு பாருங்கள், -51 கப். எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குது தெரியல. ஸோ நாம் போய் தேர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணால் 11 கப்போ 2 கப்போ 3 கப்போ அடிச்சுட்டு வரும். ஸோ என்ன அட்டாக் பண்ணுறவங்களாம் எத்தனை எடுத்துருக்கான்னு பாருங்கள், 26, 10, 28, 32, 16, 36, 51. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனில் இருந்து சாம்பியனுக்கு வந்துட்டேன், சாம்பியன் ஒன்று வந்துட்டு அதான் அந்த 400 கப்பு மைனஸாக போயிடுச்சு, ரொம்பவே ஒரு மன வருத்தமாயிருச்சு. ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்க, 13th டவுனில் இருந்தீங்கன்னா வாங்க. ஸோ கிளானோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். எங்களோட கிளான் நேம் பார்த்தீங்கன்னா டிஎன் சோல்மேட்ஸ் சரிங்களா, தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.